Hi there. Today I'm going to make Ayam Assam Pedas. With a little chicken, Adal 1 teaspoon manjathoolu, 2 teaspoon light sauce, and 1 tablespoon inji pundu paste potu adu pesarittu idu thundugala porithu eduthukolla vendum ara poriyal koli porindu kondirukirathu adukku mudhalaga neengal enna seiyala indha paste arachikkana idhula vende na enna potrukkena moonu chinna vengayam oru inch alavu inji oru periya sigappu polagai rendu chili powder green potu konja black chal ஒரு சிறி துண்டு பிளாச்சன் போட்டு இதை பேஸ்டாக இப்படி அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கத்திரிக்காய், பிறகு ஒரு அசாம் கப்பிங் சிராய், ஒரு தக்காளி பழம் நான்காக வெட்டி, இது ஒரு வெண்டைக்காய், இதெல்லாம் நீட்டாக அரைச்ச சில்லி பேஸ்ட், ஜஸ்ட் சில்லி பேஸ்ட். யூ நீட் திஸ் டவுன் குசும்னு சொல்லுவாங்க, இது அசாம் பதாஸ்க்கு ரொம்ப முக்கியம். யூ நீட் புளி கரைச்சல், யூ நீட் ஒன் போல் புளி கரைச்சல், மிளகாய் பிளச்சர் போட்டு அரைச்சது, பட்டை வந்து சில்லி பேஸ்ட் போட்டு இதை நல்லா கிளறி யூ ஹேவ் டு லெட் இட் ஃப்ரை. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வந்து பொரிக்க வேண்டும். எனக்கு இந்த எடின் மஞ்சத்தூள், சின்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் த ஃப்ரெஷ் மஞ்சள் அண்ட் யூசிங் மஞ்சத்தூளை, நான் சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தான். இது தான் அந்த அசாம் கப்பேங்குவாங்க, இதையும் ஒன்று போட்டிருந்தோம். இதே மாதிரி எண்ணெய் மேலாக பொரிந்து வந்த பிறகு இது அடிந்த ஃப்ரை சிக்கன் இன்சைட். இந்த அளவு அது சாஃப்டான பிறகு யூ ஹேவ் டு அடிட் வெந்நீரை, நாட் பச்சை தண்ணியாக, வெந்நீரை ஒரு இந்த டம்ளரில் அரை டம்ளர். நவ் யூ ஹேவ் டு ஸ்டர் திஸ் அண்ட் லெட் இட் கம் டு அ பாயில். பிறகு தன் பேஸ்ட்டு கொதி வந்த பிறகு பொரித்து வைத்திருக்க கத்திரிக்காய், வெண்டைக்காய் மற்றும் கட் பண்ண அந்த தக்காளியும் போட்டு ஸ்டர் பண்ணி திருப்பி கொதிக்க வைக்கணும். இவன் அடிந்த புளி கரைச்சலையும் ஊற்றி இப்போ கொதிக்க வைக்கிறேன். லாஸ்ட் இவன் அடிந்த டான் குசும் விச் இஸ் லக்ஸாலி அண்ட் யூ ஜஸ்ட் give a stir and this is going to boil again. This is ellam vandutta nandaga kaigalum vandu vittadu koli vandutta. So your ayam assam pedas is ready.